போறவங்க திரும்பியா தைரியமா இருமா. ஏப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி உன்ன விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்க லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை ஆளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க நீங்க வர நேரங்க. ஏக்கா ஏக்கா போய்டியக்கா போய்டியக்கா ஏக்கா ஏக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லியக்கா ஏக்கா அக்கா 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 ஐயா ஐயா தம்பி ஐயா பாருங்கய்யா பாசா ஆமண்ணே எங்க அக்கா போக வேண்டிய வயசாது சாகிறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல எந்த வயசு வேணாலும் சாகலாம் சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்கு தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த போனத்தை கால் இருந்த கொலுசு அத்தீது திங்குது இது வாய சும்மா விடலாமா அந்த பொண தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிறேன் இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கடை கொலுசு ஐயா 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 சொல்லுங்க பாருங்க என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டா ஐயா காமாட்சி நீ ரொம்ப உத்தமிமா ஒன்னமாய் சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது தாயி புருஷன் வாங்கின கடனையும் கொடுக்கல பின்ன எப்படி தாயி கடன் வசூல் ஆகுறது தாயி சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயி தம்பி பெரிய மனசு பண்ணுங்க உங்களுக்கு பயங்கர செத்து போயிட்டா கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க திருப்பி கொண்டா வலிக்குதா ஆவுற பகை தேவுற தண்டம் கொடுத்தாலாம் பிச்சு போடவே பிச்சு ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துரு ஐயா எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நாறு நாளும் பரவாயில்ல இந்த படத்தை யாரும் எடுக்க கூடாது நாறுனதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா அண்ணே ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும் ஆசையா எவ்வளவுடா வாங்கின ஐயாயிரம் ரூபாய்ங்க கடனை வசூல் பண்ண இதுவா என் நேரம் ஈவி இறக்கமில்ல ஜென்மம் ஆறாயிரம் ரூபாய் போதும் எடுத்துட்டு போ இப்ப தூக்கலாம் இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம் மூடிட்டு கிளம்பு என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க பின்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன் அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான் அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தான் அவன் சொன்னானா அவன் அண்ட புழுக ஆகாச புழுக அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அதை விடுங்கண்ணே என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன ஒண்ணு மாதிரி மொட்டை போயிலா பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது ஆகி போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா ஒரே பாவாடை என்ன பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும் அப்ப ஆம்பளை குரல் இப்போ வரும் அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற அதுல தம் கட்டுற இதுல தம் கட்டுறிய நூறு எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும் எப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசையா 200 எண்ணெயோடையும் தம் கட்டும் அப்படியா எங்க கட்ட சொல்லு பாப்பா பாப்பா ஆ ஒண்ணு ஆ ரெண்டு அச்சா நாயா இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்டா என்ற 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டிங்க 500 வரைக்கும் இருக்கம் பார் டேய் ஒண்ணு ரெண்டு ஒழுங்கா என்ற ஆ 20 22 என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லமா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் வாங்கனே பெரிய எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ
இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா. ராசா இந்தா சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டி சாத்தா, இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது, இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. யாரு அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். தருத்தம் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. ஏய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே. தருதம் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளை? உட்காருங்க, நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான், ஏன்ட கடன் வாங்கிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவளு நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா, இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? என்னடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர? ஆடு தான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறேங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா, இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு ஒரு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. சாப்பிடு கண்ணே. போறேன்னு தூக்க முடியல. என்ன என்னடி 30 கிலோ ஆட்ட வெட்டுற அருவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்ல உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. வா இந்த பக்கம்.
உங்க அண்ணன் ஒருத்த ஊர சுத்திட்டு இருந்தானே அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க உங்க அப்பா பரதேசம் போயிட்டாங்க உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க உங்க அக்கா ஒருத்தி இருந்தால அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க ஆஹா நீ யாராச்சி லவ் பண்றியா எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க வாத்தியார நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன் படி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே குடுங்க சைக்கிள்ல கை வச்சில கைய வெட்டி போடுற ராஸ்கல் அண்ணே உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க எனக்கு இல்லனே இவனுக்குனே யாரு இந்த களவாணி பையல நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லே நீ அண்ணே குடுங்கனே திரும்பி வந்துருவானே திரும்பினா தான வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாதே இத்து போற இரும்பையே இட போட்டுங்கற நாய் இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ குடுக்க சொல்ற ஹலோ ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தறது எந்த வயசுல நாயே திருந்தறது ஐயோ போலீஸே போலீஸே ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸே இது எங்கயோ முடிச்சு பார்த்து குப்பை ஏன்றவன் இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கறியே அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்கிறதா அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கிட்டு போறது தெரியல ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த களவாணி பையட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கறேன் இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்யா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிங்க அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிங்க ரெண்டையும் mix பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடைக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்கு சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவள உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட்டட் என்னன்னு எப்படி சொல்றீங்க என்ன நொண்ணன்னா எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்னையால வந்து நோடி நோடி கேக்குறீங்க என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்ன வாழ்க்கைய கெடுக்குறீங்க நான் வாழலன்னா ஊர்ல எவருமே வாழ கூடாதா ஆவுன்னா மரத்தில கட்டல போட்டு உட்காரறீங்க எதெதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா பெரிய மனுஷனே உங்ககிட்ட இத கேக்க வந்தேன் பாரு டேய் பின்ன என்கிட்ட கேக்க மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா என்னானாலும் சரி இத நானே பாத்துக்கறேன் போம்மா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி எல்லக்கிளி இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ இங்க பாரு வளையல இத மாட்டிக்கோ இது பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ ஹாய் ஹாய் மாமா ஹாய் ஹாய் ஆ சொல்லுகளே இப்பவாது நம்ம முதலிரவு நடத்தலாமா ஏதுங்க மாமா இதெல்லாம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது என்ன ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கானு தெரிஞ்சதுக்கு அப்பதான் முதலிரவு பத்தி பேசணும் ஹாய் நம்ம மாமியார்னு பாக்குறேன் இல்லா காட்டி அறிவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன் அட போடா இது மட்டும் கவரிங்கனு தெரியட்டும் அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது அங்க பா அவ சொல்றத கேள் முதல்ல கேட்பாடு பண் ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரு சொல்றா அதிர்ஷ்டம் வர சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே ஏயா பையன போட்டு இந்த அடி அடிக்குற யோ திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா அப்படியா என்னென்ன தெரியல அத சொல்லியா ஒரு தங்க காசு வச்ச செயின் அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய அப்புறம் ஆறு தங்க வளையம் இவ்வளவு என்னடா வெண்ண அடி தாங்க முடியல என்ன அடிச்சவங்க கிட்ட சொல்லு திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க யாருக்கிட்ட கொடுத்தா சொல்லுறோம் இங்க பாருங்க நான் அவர்த்த மட்டும் சொன்னேன் உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு இது நல்ல காலம் பொறுக்கறதாடா வாழ்க்கையே நாசம் பண்ண நாய் இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய் உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு பையன போட்டு அடிக்கிறீங்க என்னது ஓம் பையனா ஆமாயா என் பையன் தான் வாடகைக்கு விட்டு இருந்தேன் எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல
நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்டு பிச்சு குடுவேன். இந்த ஏரியா பக்கமே வர கூடாது. போடா. மாமியார், சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுக்கு நட கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்போ நான் முதலுக்கு பண்ணியாகணும். இது ராத்திரி பொழுது வரட்டும். போ. அது வரைக்கும் நான் தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ. செல்லக்கிளே, போய் ரெடி ஆகிக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? சாமி. இது என்னடா? வெடிக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கி வைக்கிற வெடியா? ஆமா சாமி. நே. ஆ, வாடா வாடா வாடா. உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய போயிருவேன். போ. டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்டேன். இந்நேர டம்மா யாராது? சீக்கிரம் வாங்க. நீயா ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருக்கண்ணே? மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான் போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டேன்னே. அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியில இங்க நிக்கல. போ. உண்டியில உண்டியில பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது?